வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரவா தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. அரை கப் ரவா, அரிசி மாவு கால் கப், மைதா கால் கப், வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு, இஞ்சி ஒரு துண்டு, பெப்பர் ரெண்டு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சர்க்கரை ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி தேவையான அளவு, தயிர் மூணு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய். இப்போ ஒரு பவுலில் ரவையை போட்டுக்கலாம். அதோட பச்சரிசி மாவு, மைதா, அதோட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இஞ்சியையும் அதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் நல்லா தட்டி ஒன்றெண்டாக தட்டி அதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன். சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏன் சேர்க்குறோம்னா அப்போ தான் தோசை நல்லா கோல்டன் கலரில் மொறுமொறுன்னு வரும். இந்த கலருக்கு அப்படி தான். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தயிரும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் வேணாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம தண்ணியை கரைச்சிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா ரவையெல்லாம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவை ஊற்றிடலாம். இப்போது தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு சொட்டு எண்ணெயை ஒரு துணியில் தொட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தோசைக்கல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றுங்க. ஒரு கிளாஸில் எடுத்து ஊற்றுங்க மாவை. அப்போ தான் நல்லா வரும். இப்போது நான் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி இருக்கும். நல்லா வேகட்டும். உடனே நீங்கள் எண்ணெய் ஊற்றாதீங்க. ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றாதீங்க. சும்மா அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா முதல்ல தாளிச்சு கொட்டிருப்போம் இல்லையா, அதில் எண்ணெய் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்பலாம் ஹை ஃப்ளேமில் வேணாம். இப்போது சுற்றி சுற்றி நல்லா கோல்டன் கலரில் ஆயிட்டு வருது. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா வேகாத மாவு இருந்தால் அதை கரண்டி இலைச்சி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தோசையை திருப்பி போட போகிறதில்ல. இப்போது தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுற்றி சுற்றி கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நம்ம வேக வைக்கணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அதனால தான் இந்த கலரே வருது பாருங்கள். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.